ஹாய் கைஸ், இந்த வீடியோட தலைப்பு ஆன்லைன் ஜாப் பண்ணலாமா வேணாமா, ஆன்லைன் ஜாப் சரியா தவறா. ஏன் இந்த ஹெட்டிங் நான் போட்டேன்னா, இப்போ எல்லா கையிலுமே மொபைல் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, எல்லாருமே என்ன செய்யறாங்க, ஆன்லைன் ஜாப் வந்து இப்போ ரொம்ப விரும்பி எல்லாரும் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்காங்க. எல்லாருமே எல்லாரும் மொபைல் ஹவு டு ஏர்ன் மணி ஆன்லைன், ஏர்ன் மணி வெப்சைட், ஏர்ன் மணி அப்படின்னு எல்லாருமே இப்போ உள்ள காலகட்டத்தில் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அதை சர்ச் பண்ணி சொல்லலாம், சர்ச் பண்ணால் ஏகப்பட்ட லட்சக்கணக்கான வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்ல ஏதாவது ஒரு வெப்சைட் தான் நீங்கள் கொடுத்து பார்த்துட்டு இருப்பீங்க. ஆன்லைன் ஷாப்பை பொறுத்த வரைக்கும் 100% ஆன்லைன் ஷாப்பில் 99% ஃபேக் தான், 1% மட்டும்தான் உங்களுக்கு ஆன்லைன் ஷாப் உண்மை. அதனால் ஆன்லைன் ஷாப் உண்மையாக தவறான்னு சொன்ன கேள்விக்கு ஆன்சர் வந்து ஆன்லைன் ஷாப் உண்மை தான், ஆனால் 1% மட்டும் தான் உண்மை, இல்லை 99% ஃபேக் தான். அந்த 99% ஃபேக் எந்த மாதிரி லெவலில் வரும்னா, நீங்கள் லட்சக்கணக்கான வெப்சைட்டை ஒன்று கொடுத்து அந்த வெப்சைட்டில் ஃபுல்லாக நீங்கள் லாகின் பண்ணி ஒரு டாஸ்க்கோ இல்லை ஒரு ஃப்ரீயாக தான் கொடுப்பீங்க. ஃப்ரீயாக தான் வரும், டாஸ்க்கோ இல்லை ஒரு சர்வே கொடுத்தா இந்த சர்வே லாஸ்ட் வரையும் பை ஒன் பை ஒன்னா நீங்க கொண்டு போய் லாஸ்ட்ல முடிச்சு உங்களுக்கு மணி கிடைக்க போற நேரத்தில் அந்த சர்வே ஃபெயில்டு வரும். டாஸ்க் பண்ணாலும் டாஸ்க் கடைசி நேரத்தில் ஃபெயில்டு வரும். அந்த மாதிரி தான் ஃபேக் இருக்கும். சப்போஸ் நீங்க வந்து டேட்டா என்ட்ரி இல்லை ஏதாவது ஒன்று போய் லாகின் பண்ணி கொடுப்பீங்க, அந்த டேட்டா என்ட்ரி பண்ணது கூடிய உங்களுக்கு வீட்டுக்கு வந்து மெயில் மூலியமா உங்களுக்கு பிக்சர் அனுப்புவோம், அதை நீங்க இது பண்ணு சொல்லி வரும். அதை பண்ற உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் 1000, 2000 இல்லை 10000 அனுப்ப சொல்லுவோம், அதையும் நீங்க நம்பி அனுப்புவீங்க. அனுப்பி கடைசியில் அந்த நீங்கள் உங்களுக்கு பிக்சர் அனுப்புவாங்க, அதை நீங்கள் டைப் பண்ணி அந்த நிறுவனத்துக்கு அனுப்பி விட்டா அங்கே வந்துட்டுக்கிட்டு இதில் இது தவறாக இருக்குது, இது தவறாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது, நீங்கள் கொடுத்த பணத்தில் பாதி அமௌண்ட் அனுப்பா இல்லை மொத்த அமௌண்ட் கூட அனுப்பாங்க. இந்த மாதிரி தான் 99% ஃபேக்காக இருக்குது இந்த வீரா, ஃபுல் வந்து பொய்ன்னு சொல்லலாம், 1% உண்மை தான். அந்த 1% உண்மையில வச்சு தான் இப்போ நம்ம எல்லாருமே ஆன்லைன் ஜாப் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆன்லைன் ஜாப் வந்த புதுசில் இந்தியாவில் வந்து அந்தளவு அறிமுகம் இல்லை, ஃபுல்லாக அதர் கண்ட்ரியில் தான் அறிமுகமாக இருந்துச்சு. போக போக தான் இந்தியாவில் அதர் ஸ்டேட்டில் அறிமுகமாச்சு. இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டையும் நிறைய நண்பர் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து யூடியூபாக இருக்கட்டும், கூகுளாக இருக்கட்டும், நிறைய பேர் யூடியூப்ல ஏர்ன் பண்ணி ஆன்லைன் வெப்சைட் நீங்கள் அடிச்சு ஒவ்வொரு வீடியோ பார்த்தீங்க, ஒவ்வொரு வீடியோ பார்க்கும் போதும் அதில் ட்ரஸ்டட்னு சொல்லி வீடியோ பண்ணுவாங்க. அந்த வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு ஆன்லைன் ஜாப் பாருங்க, தேவையில்லாத வீடியோ பார்த்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண. ட்ரஸ்டட் சொன்னாங்கன்னா உங்களுக்கு அதை யூஸ் பண்ணி அது மூலியமாக வந்த பணத்தை உங்களுக்கு காமிப்பாங்க, அதான் ட்ரஸ்டட் அந்த வீடியோ சொல்லுவாங்க. நான் 1% உண்மை ஆன்லைன் ஜாப் சொன்னேன். அது எந்த மாதிரி ஆன்லைன் ஜாப்னா, கூகுள் நிறுவனத்துலேருந்து வரக்கூடிய ஆன்லைன் ஜாப் ஃபுல்லாக உண்மை தான் வரும். அது போக மித்த வெப்சைட் fiverr.com இருக்கட்டும், அது உண்மை. ஆன்லைன் ஜாப்னா என்னன்னு சில நம்ப தெரியாமல் நீங்கள் ஆன்லைன் ஜாப் கொடுத்துருப்பீங்க. ஆன்லைன் ஜாப்னா என்னன்னா, நீங்கள் வெளியே போய் வேலை பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி எங்கே சொல்லுதோ அங்கே போய் இருந்து மட்டும்தான் வேலை பார்ப்பீங்க. ஆன்லைன் ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்கள் வீட்லேயோ உங்களோட இஷ்டத்துக்கு பண்ணலாம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்கள் வெளியே போய் வேலை பார்க்கணும், நீங்கள் படித்த படிப்புக்கோ இதுக்கோ அதுக்கேற்ற வேலை கிடைக்காது, சில நேரத்துக்கு அது கீழோட வேலை தான் கிடைக்கும். ஆன்லைன் ஜாப்ல அப்படி இல்லை, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ உங்கள் நாலேஜுக்கு என்ன இருக்கோ அது மட்டும் தான் ஆன்லைன் ஜாப்பில் பண்ணக்கூடிய. உங்களுக்கு பாட தெரிஞ்சாலும் ஆட தெரிஞ்சாலும் இல்லை உங்களுக்கு எழுத தெரிஞ்சாலும் படம் வரைஞ்சாலும் கூட அந்த திறமையை வச்சு நீங்கள் ஆன்லைன் ஜாப்பில் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு உண்டான வெப்சைட்டும் இருக்குது, அந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் கூகுள் மூலியமாக யூடியூப் மூலியமாக ஆன்லைன் ஜாப் பண்ணலாம். இதுதான் ஆன்லைன் ஜாப். ஆன்லைன் ஜாப்னு பெரிய ஒரு விஷயம்னா இல்லை, எல்லாமே ஈஸி தான். ஆன்லைன் ஜாப்பில் என்னன்னா, உங்களுக்கு என்ன திறமை இருக்கோ அந்த திறமை மூலியமாக மட்டும் சம்பாதிக்க முடியும். திறமை இல்லாமல்னா வேறு டேட்டா என்ட்ரி இந்த மாதிரி பண்ணலாம். வேறு fiverr.com இருக்குது, அந்த டாட்காம் மூலியம் என்னன்னா உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ் என்ன தெரியுதோ டேட்டா என்ன இருக்கட்டும் உங்களுக்கு அது எல்லாமே அதில் நீங்கள் லாகின் பண்ணி பண்ணிக்கலாம். யூடியூப் இருக்குது, கூகுள் இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ஆன்லைன் ஜாப் பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். ஆன்லைன் ஜாப் வந்து உண்மை தான், ஆன்லைன் ஜாப் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம், ரெண்டு கேள்விக்கு தான் ஆன்சரு. வேலை இந்த வீடியோவில் உங்களுக்கு இது புரியலை மேக் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நாங்கள் வீடியோ போடுவோம். இது போன்று நிறைய வீடியோக்கள் நிறைய தலைப்பில் உங்களுக்கு வர காத்திருக்குது. ஓகே, தேங்க்யூ.